இன்னைக்கான ஃபைனல் லீக் மேட்ச் தான் 4th பொசிஷன்ல குவாலிஃபையர்ஸ் போகிறது யாருன்னு டிசைட் பண்ணோம். எஸ்ஆர்எச்சும் மும்பை இந்தியன்ஸும் இன்னைக்கு மோத போறாங்க. இந்த மேட்சோட வின் எஸ்ஆர்எச்சோட குவாலிஃபையர்ஸ் பொசிஷனை டிசைட் பண்ணும்னு சொல்லலாம். எஸ்ஆர்எச்சும் மும்பை இந்தியன்ஸும் ஹெட் டு ஹெட் இதுவரை 15 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் 8 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச்சோட ஆவரேஜ் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா 147, மும்பை இந்தியன்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா 145. எஸ்ஆர்எச்க்கு மேக்ஸிமம் ரன்ஸ் எடுத்தது டேவிட் வார்னர், 403 ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு மேக்ஸிமம் ரன்ஸ் எடுத்தது கிரண் கொல்லா, 342 ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுத்தது சித்தார்த் கால், 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுத்தது ஜஸ்பிரித் பும்ரா, 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. எஸ்ஆர்எச்க்கு மேக்ஸிமம் கேச்சஸ் பிடிச்சது விஜய் சங்கர், ரஷீத் கான் 3 கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு மேக்ஸிமம் கேச்சஸ் பிடிச்சது கிரண் பொல்லாட், 11 கேச்சஸ் பிடிச்சிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் 2 மேட்சை கண்டினியூவா வின் பண்ணி நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எச் ஷார்ஜால வின் பண்ணதால இந்த மேட்சை எஸ்ஆர்எச் ஒரு கான்ஃபிடன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்டிங் மேக்ஸிமம் டேவிட் வார்னர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓபனிங்ல விருதிமான் சாஹா இப்ப நல்லா செட் ஆகிட்டாரு, ரீசன்ட் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. டேவிட் வார்னர் விருதிமான் சாஹாவோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால மிடில் ஓவர்ஸ்ல பிரஷர் கம்மி ஆகுது. மனிஷ் பாண்டியும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இன்னைக்கான மேட்ச்ல அவரும் பெர்ஃபார்ம் பண்ண எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் லைன்அப்க்கு அது பாசிட்டிவா இருக்கும். கேன் வில்லியம்சன் மறுபடியும் டீம்ல ஆட் ஆகி இருக்கிறது எஸ்ஆர்எச்க்கு பாசிட்டிவா இருக்கும். விஜய் சங்கர் சில மேட்சஸ்ல குரூஷியலான ஹாஃப் செஞ்சுரி எடுத்தாரு. இன்னைக்கு அவர் டீம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணா எஸ்ஆர்எச்க்கு அதுவும் ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஜேசன் ஹோல்டர் டீம்ல ஆட் ஆகியிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் அடிக்கிற பிளேயர் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ் தான். இன்னைக்கு ஃபார்ம்ல ஆடுனா எஸ்ஆர்எச் ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்க ஈஸியா இருக்கும். எஸ்ஆர்எச்சோட பவுலிங் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ரஷீத் கான் விக்கெட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம நல்ல எக்கனாமிக்கலா போடுறாரு. இதுவரை 2 மேட்சஸ்ல மட்டும்தான் அபவுட் 25 ரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. நியூ பால்ல சந்தீப் சர்மாவோட பவுலிங் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஜேசன் ஹோல்டர் மிடில் ஓவர்ஸ்ல நல்ல சப்போர்ட் கொடுக்கிறாரு. நடராஜனோட பவுலிங் டெத் ஓவர்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கு. இப்படி எஸ்ஆர்எச் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னைக்கு மேட்ச் ஒரு டஃப் ஃபைட் ஆயிருக்கும். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் டீம்னா அது மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். ரோஹித் சர்மாவை கண்டிப்பா டீம்ல மிஸ் பண்ணுவாங்க. அவருக்கு பதிலா சௌரவ் திவாரி ஆட் ஆகியிருக்காரு. இன்னும் பெரிய ரன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. மும்பை இந்தியன்ஸ் ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்தோம். டீகாக் இஷான் கிஷான் ஓபனிங் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கு. அவங்க செட் ஆனா மும்பை இந்தியன்ஸ் பெரிய ஸ்கோர் எடுக்க ஈஸியா இருக்கும். சூரியகுமார் யாதவ் ஆர்சிபிக்கு ஆப்போசிட்ல ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சாரு. அதே மொமெண்டம் கண்டினியூ ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். லோ ஆர்டர் வர மும்பை இந்தியன்ஸ்ல நல்ல ஸ்ட்ரைக் அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் வித்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணலாம். க்ருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, கிரண் பொல்லார்னு எல்லாருமே பெரிய பவுண்டரிஸ் அடிக்கிற பிளேயர்ஸ் தான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விக்கெட் எடுத்தா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு தான் சொல்லணும். ஜஸ்பிரித் பும்ரா அவரோட பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரை அடிச்சு ஆட ஆப்போனன்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. ட்ரென் போல்ட், ஜேம்ஸ் பாட்டன்சன் ரெண்டு பேருமே வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ். டெத் அண்ட் பவர் பிளேல நல்லா கண்டெயின் பண்றாங்க. ராகுல் சஹார் மிடில் ஓவர்ஸ்ல நல்ல சப்போர்ட் கொடுக்கறாரு. க்ருணால் பாண்டியாவை 5th பவுலரா யூஸ் பண்றாங்க. ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா போடுறாரு. மும்பை இந்தியன்ஸ் டீம் நல்ல கான்ஃபிடன்ஸோட இந்த மேட்ச் ஆடுவாங்க. எஸ்ஆர்எச் இந்த மேட்ச வின் பண்ணணும்னு பிரஷர்ல ஆடுவாங்க. எஸ்ஆர்எச் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தா இன்னைக்கு மேட்ச் ஒரு டஃப் ஃபைட்டா ஆகலாம். மேட்ச் ஷார்ஜால நடக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக், டியூ ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். சேஸ் பண்ணதான் டீம்ஸ் விரும்புவாங்க. 185 பிளஸ் எடுத்தா ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோரா இருக்கும். பிரெடிக்டட் பிளேயிங் 11 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு டேவிட் வார்னர், விருதிமான் சாஹா, மனேஷ் பாண்டே, கேன் வில்லியம்சன், அப்துல் சமத், அபிஷேக் சர்மா, ஜேசன் ஹோல்டர், ஷாபஸ் நதீம், சந்தீப் சர்மா, ரிஷிகாந்த், டி நடராஜன். மும்பை இந்தியன்ஸ்க்கு குவிண்டன் டீகாக், கிறிஸ்லன், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஆன்மோல் பிரீத் சிங், சௌரவ் திவாரி, கிரண் பொல்லாட், ஹர்திக் பாண்டியா, க்ருணால் பாண்டியா, ராகுல் சஹார், நாதன் கோல்டர் நைல், மிச்சன் மெக்லஹன், ஜஸ்பிரித் பும்ரா, தவால் குல்கர்னி. ட்ரீம் 11 டீம் விருதிமான் சாஹா, இஷான் கிஷான், குவிண்டன் டீகாக், கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், சூரியகுமார் யாதவ், ஜேசன் ஹோல்டர், கிரண் பொல்லாட், சந்தீப் சர்மா, ராகுல் சஹார், ஜஸ்பிரித் பும்ரா. கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா. இந்த மாதிரி டெய்லி ஐபிஎல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.